ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் சாந்தி சேனல் பிரதீபா. இன்னைக்கு 24/10/2020 துர்காஷ்டமி, துர்காஷ்டமி ஸ்பெஷல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நவராத்திரியின் 8ஆம் நாள் அஷ்டமி ஆகும். பக்தர்களுக்கு இந்த நாள் மிகவும் சிறப்பான நாளாகும். நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த நாளை ஒவ்வொரு விதமாக சிறப்பாக கொண்டாடி வருகின்றனர். இந்த ஆண்டு நவராத்திரி அஷ்டமி 24 அக்டோபர் 2020 அன்று கொண்டாடப்படுகிறது. இந்த திருநாளை பற்றி மேலும் அறிந்து கொள்வோம். அஷ்டமி நாள், நேரம் பூஜை நேரம். அஷ்டமி திதி தொடங்கும் நேரம் காலை 6:57 அக்டோபர் 23/2020. அஷ்டமி திதி முடியும் நேரம் காலை 6:58 அக்டோபர் 24/2020. துர்காஷ்டமி நாளின் சிறப்பம்சம். அஷ்டமி நாளன்று பல்வேறு பூஜை சடங்குகள் நடைபெறும். பல இந்து குடும்பங்களில் கன்னி பூஜை மற்றும் கன்னி விருந்து நடைபெறும். பருவம் அடையாத 9 சிறு பெண் பிள்ளைகளை வீட்டிற்கு அழைத்து அவர்களுக்கு அல்வா, பூரி, சுண்டல் போன்ற சுவையான விருந்து கொடுத்து உபசரிப்பார்கள். இந்த பெண் பிள்ளைகள் துர்காதேவியின் அவதாரமாக கருதப்படுகிறார்கள். அவர்களுடைய பாதங்களை கழுவி கை மணிக்கட்டில் சிவப்பு கயிறு கட்டி அவர்களுக்கு பென்சில் பாக்ஸ், கிளிப், தண்ணீர் பாட்டில் போன்ற சிறப்பரிசுகள் பொருட்களை கொடுத்து அனுப்பி வைப்பார்கள். வங்காளத்தில் துர்காஷ்டமி பூஜை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரு விழாவாகும். ஷஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி ஆகிய முக்கிய 5 நாட்களுள் மிகவும் முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுவது அஷ்டமி. இந்த நாளில் சந்தி பூஜை நடைபெறும். 108 விளக்குகள் ஏற்றி 108 தாமரை மலர்கள் மற்றும் வில்வேலைகள் கொண்டு துர்காதேவியை வழிபடுவர். புராணங்களின்படி மகிஷாசுரனுக்கும் துர்காதேவிக்கும் இடையில் நடந்த போரில் விதியை மீறிய மகிஷாசுரனை கண்டு கோபம் கொண்ட தேவி துர்கையின் 3வது கண்ணிலிருந்து காளி தேவி வெளிப்பட்ட நாள் என்று அன்று அஷ்டமி நாள் கருதப்படுகிறது. பிரசாதம். துர்காஷ்டமி நாளில் துர்கா பூஜையில் அளிக்கப்படும் பிரசாதம் மற்ற நாட்களை காட்டிலும் மிகவும் சிறப்பானது. பெரிய பெரிய பாத்திரங்களில் சுண்டல், பன்னீர் கிச்சடி, தக்காளி சட்னி, அப்பளம், சாலட், பாயாசம் போன்ற சிறப்பு உணவுகள் தேவிக்கு படைக்கப்பட்டு பிரசாதமாக விநியோகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சாந்தி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.